மீடியா ஒன் தமிழ் வெப்சைதிகளுக்காக தனமணி வெங்கட். வருடா வருடம் நீருக்கு நன்றி சொல்லும் மகா ஆரத்தி விழா பவானி கூடுதுறையில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளதை தொடர்ந்து கோவையில் ஆன்மீக வழிகாட்டியும் வாழ்க்கை நல மேம்படுத்துனருமான குருஜி மித்ரே சிவா செய்தியாளரை சந்தித்தார். பிரபல குருஜி மித்ரே சிவா அவர்களின் வழிகாட்டுதலின்படி தகுசினா ஃபவுண்டேஷன் சார்பில் கடந்த 30 வருடமாக யோகா மற்றும் ஆன்மீக முறைகளை சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சுமார் 17,000 மேற்பட்டோர்கள் பலன் பெற்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்த உலகத்தில் உயிர் வாழவும் அன்றாட தேவைக்கும் 75% அதிகமாக நீரை பயன்படுத்தி வரும் நிலையில் நீருக்கு அறிவியல் பூர்வமாக உயிர் உண்டு என்றும் நாம் வெளிப்படுத்தும் உணர்ச்சிகளை நீர் பிரதிபலிப்பதை அறிவியல் ஆய்வில் ஜப்பானை சேர்ந்த ஆய்வாளர் மசரோ எமட்டோ நிரூபித்துள்ளதை மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நீருக்கு நன்றி சொல்லும் வகையில் பவானி கூடுதுறையில் 101 கலச ஊர்வலம், நீர் குறித்த நடனமும் நடைபெறுவதுடன் நீர்நிலைகளை போற்றும் மகா ஆரத்தி விழாவும் நடக்க இருப்பதாகவும் குருஜி மித்ரே சிவா அவர்கள் தெரிவித்தார். இதில் சென்ற வருடம் திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பயன் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ரெண்டுலையுமே ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட ஒரு தொடர்பு இருக்கு. நான் அன்பாவும் பேசல, அதை கம்ப்ளீட்டாக உதாசீனப்படுத்திட்டேன், இக்னோர் பண்ணிட்டேன். அதை வந்து என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இருக்குது. ஆனால் இந்த தண்ணியை நான் பேசிக்கொண்டே குடித்தேன் அப்படின்னு ஒரு 500 பேர் 1000 பேரை வாலண்டியரை வச்சு நான் தூர்வாரிக்கொண்டே இருக்கிறேன். இதை கொண்டு போகணும். இதனால என்ன பாதிப்புகள் வருதுங்கிறது நம்ம செய்வோம். அதாவது ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் வந்து ஒரு யூனிவர்சலாக வந்து சேரும். ஒரு இண்டிவிஜுவல் சால்வேஷன் இஸ் யூனிவர்சல் சால்வேஷன். ஒவ்வொரு மனிதனும் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வந்துட்டேன்னா அடுத்து என்னால் இன்னொரு 10 பேருக்கு போகும். இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை இப்போ நம்ம இந்த க்ளோஸ் வாலண்டியர்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு போயிருக்கு. அவங்க மூலியமா ஒரு 10 கிராமம் 30 கிராமத்துக்கு போச்சு. இப்படி இது போயிட்டு இருக்கு. இது ஒரு காலத்துல போய் எல்லாத்தையும் வந்து சேரும். இது நம்ம இன்னைக்கே நடக்கணும்னு நான் சொல்லல, பட் இது ஒரு ஆரம்பம். அவ்வளவு மாற்றமான பாதிப்பு ஏற்படுது, பெரிய பாதிப்பு இருக்கு. நம்ம ஏதோ மனசுல யோசிச்சுக்கிட்டே டெய்லி குளிக்கிறோம், எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு வேலை செய்யும் போதே தண்ணி எடுத்து கழுகுறோம், கீழே ஊத்துறோம், பலவிதமான வேலைகள் செய்யறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில. அந்த ஒவ்வொரு கணமும் பார்த்தீங்கன்னா நீர் வந்து மிகுந்த கோபத்தோடு இருக்கு. ஒரு ஆஃபீஸ் விட்டு வெளில வர்றோம், மனப்பிணர்வு ஏற்படுது. இப்ப நன்றி அப்படிங்கிற ஒரு ஆரத்தி விழா ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு பவானி சங்கமேஸ்வரர் கோயிலோட கூடுதுறைங்கிற இடத்துல வச்சு நடக்க போகுது. இந்த ஆரத்தி விழா வந்து காசியிலிருந்து அந்த குருமார்கள் கங்கா ஆரத்தி எப்படி எடுக்கிறாங்களோ அதே போல் இந்த இடத்தில் 3 ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நடக்கப்போகுது. இது எதற்காக, இந்த நீர் எதற்காக நன்றி? நீர் என்பது மிகப்பெரிய ஒரு உயிர் பொருள், அது ஜடப்பொருள் அல்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்பேற்பட்ட உயிர் பொருள் நம்மளை எல்லாம் ஒவ்வொரு கணமும் காப்பாற்றி கொண்டு இருக்குது. நீர் இல்லையே இந்த உலகமே இல்லை, தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்காதே அப்படிங்கிற வள்ளுவருடைய வாக்கு. இந்த இப்பேற்பட்ட ஒரு நீர், அதற்கு மனிதன் நன்றி உணர்வை மறந்ததனால் ஏற்படக்கூடியதுதான் மிகப்பெரிய பாதிப்பு. இந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வந்து இந்த உலகம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நன்றி உணர்வை நீருக்கு உணர்வோடு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த ஆரத்தி விழாவே நடத்துகிறோம். இந்த ஆரத்தி விழாங்கிறது ஒரு சடங்காக இருந்தாலும் ஒவ்வொரு கணமும் இதை மக்கள் வந்து இந்த நீர் மேலே ஒரு உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கம். இதற்காக அத்தனை மக்களும் இந்த விழாவுக்கு வந்து கலந்து கூடி நின்று கோடி நன்றி இந்த நீருக்கு நாம் அனைவரும் செலுத்துவோம். இதை வர முடியாதவங்க தொலைக்காட்சியிலையும் பார்க்கலாம், வீட்டில் இருந்தபடியே இந்த உணர்வை வெளிப்படுத்தலாம். ஆனால் அத்தனை பேரும் இதற்கு வந்திருந்து
இந்த நிகழ்ச்சியை கூடி நின்று நம்ம கோடி நன்றி செலுத்துவோம்.